பாரத் மாதா கி ஜெய். நமது பாரத தேச விடுதலைக்காக பாடுபட்ட வீரர்களுக்கு இக்காணொலி சமர்ப்பணம். சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்த பெயரை கேட்டாலே இந்தியாவின் இரும்பு மனிதர். இந்திய மாநிலங்களை ஒன்றிணைத்தவர். வல்லபாய் பட்டேல் 1875, ஜாவர்பாய் பட்டேல் லட்பாய் தம்பதிக்கு குஜராத் மாநிலம் கரம்சாத் என்ற ஊரில் பிறந்தார். வல்லபாய் பட்டேல் உயர்நிலை கல்வியில் பயிலும் போதே 1891 அவரது 16வது வயதில் ஜாவர்பென் பட்டேல் என்பவரை மணந்தார். பட்டேல் அவர்கள் ஓர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இவரது தந்தை ராணி ஜான்சிக்கு சேவை செய்து வந்தவர். வழக்கறிஞராக இருந்தாலும் கூட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த இரும்பு மனிதர் விவசாயமும் செய்திருக்கிறார். ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்ததால் ஏழை மக்களின் மீது மிகவும் கரிசனம் கொண்டவராக இருந்தார். பாரிஸ்டர் பட்டம் பெற இங்கிலாந்துக்கு சென்றவர் தாயகம் திரும்பி அகமதாபாத்தில் வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டு குறுகிய காலத்தில் பிரபலமானார். பின் காந்தியின் உரையை கேட்டவர் வழக்கறிஞர் தொழிலை உதறிவிட்டு சுதேசி இயக்கத்தில் இணைந்தார். குஜராத்தில் வரிவிலக்கு கேட்டு விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டு வெற்றியை பெற்றார். வட்டமேஜை மாநாட்டுக்கு பிறகு காந்தி, வல்லபாய் கைது செய்யப்பட்டனர். பட்டேலின் ஆற்றலை பாராட்டிய காந்தி அவருக்கு சர்தார் பட்டத்தை வழங்கினார். 1931 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக பட்டேல் பொறுப்பேற்றார். நாடு சுதந்திரம் பெற்றதும் சுதேச சமஸ்தானங்களை யாருடன் வேண்டுமானாலும் சேரலாம் என்று பிரிட்டிஷார் அறிவித்தபோது அதை சாதுரியமாக வல்லபாய் கையாண்டார். அரச குடும்பங்கள் தங்கள் நாடுகள் தங்களுக்கே வேண்டும் என்று வேண்டினர். ஏறத்தாழ 500 மேற்பட்ட பிரிவினைகள் இருந்தன. அதையெல்லாம் உடைத்து தற்போதுள்ள மாநிலம் சார்ந்த பாரதத்தை உருவாக்கியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியா சுதந்திரம் பெற்றபோது பட்டேல் இந்தியாவின் துணை பிரதமரானார். அவரிடம் உள்துறை ஒப்படைக்கப்பட்டது. அப்போது ஏற்பட்ட நெருக்கடிகளை இரும்பு கடம் கொண்டு அடக்கினார். துண்டு துண்டாக இருந்த 565 ராஜ்யங்களை ஒன்றிணைத்ததுதான் உள்துறை அமைச்சராக அவர் ஆற்றிய முதல் பணி. ஐதராபாத் நிஜாம் அரசை இராணுவ நடவடிக்கைக்கு பின்னரே இந்தியாவுடன் இணைக்க முடிந்தது. பல்வேறு பகுதிகளில் இது போன்ற சிக்கல் நீடித்தாலும் பட்டேல் ஒரு சிறந்த ஆளுமை திறன் மிக்கவர் என நிரூபித்தார். பேச்சு உடன்படிக்கை இல்லையேல் இரும்புக்கரம் என்று செயல்பட்ட இவருக்கும் நேருவுக்கும் கருத்து வேறுபாடு எழுந்தது. பிரிவினையால் பாதிக்கப்பட்ட மக்களை தனியாக தங்க வைக்க வேண்டும் என்று நேரு விரும்பினார். மற்ற மக்களுடன் அவர்கள் இணைந்தே வாழ வேண்டும் என்றார் பட்டேல். காங்கிரசிலேயே பெரும்பான்மையானோர் பட்டேலை பிரதமராக வலியுறுத்தினர். அப்போது பட்டேல் மக்கள் நேருஜி பக்கமல்லவா இருக்கின்றனர் என்று கூறி பிரதமர் பதவியை ஏற்க மறுத்தார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற இந்திய அரசு ஊழியர்கள் அமைப்பினை உருவாக்கிட நிறைய உழைப்பை தந்தவர் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். மாநில வாரியாக இந்தியாவை ஒன்றிணைத்த பிறகு அதிகாரத்தோடு மக்களை நல்வழிப்படுத்த தவறுகள் நடக்காமல் இருக்க இது தேவை என்று கருதி இந்திய அரசு ஊழியர்கள் அமைப்பினை உருவாக்கிட நல்முயற்சி எடுத்தார் வல்லபாய் பட்டேல். 1950 டிசம்பர் 15 தமது 75 வயதில் பட்டேல் காலமானார். 1991 பட்டேலுக்கு பாரத ரத்னா விருது இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. இவருடைய நினைவாக குஜராத் மாநிலத்தின் நர்மதா மாவட்டத்தில் பாயும் நர்மதா நதிக்கரையில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமைக்கான சிலை 182 அடியில் உலகின் மிக உயரமான சிலை நிறுவப்பட்டது. வந்தே மாதரம்.